ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் செய்ய போகிறது மில்க் கேக். இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஃபுல் க்ரீம் மில்க் 1.5 லிட்டர் எடுத்திருக்கோம். 150 கிராம் சுகர், 3 ஏலக்காய், 10 பாதாம் எடுத்திருக்கோம். இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து மினிமம் வந்து 1 ஹவர் ஆகும். நல்லா சுண்டை காய்ச்சணும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் மில்க் வந்து கொதிக்க வச்சுருங்க. இது இடையிலடையில் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஃபுல் க்ரீம் மில்க்குங்கிறதுனால உங்களுக்கு நிறையா ஆடை வரும். இது நல்லா கலக்கிட்டே இருங்க. இது வந்து மினிமம் வந்து நம்ம 45 மினிட்ஸ் ஆகும். இடையிலடையில் விட்டு விட்டு நல்லா கலரிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த லெவலில் வரும். அது வரைக்கும் நீங்கள் இடையிலடையில் நல்லா கலரிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி வரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்னென்னா ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகரும் ஏலக்காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். அதாவது ரொம்ப இல்லை, ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், திரி திரியாக வரும். இப்போ நம்ம ஆல்ரெடி தட்டி வச்சுருக்கிற ஏலக்காயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். இதையும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது கொஞ்சம் திரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பால் வந்து கெட்டியாயிருக்கு. இப்போ நம்ம லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை வந்து 150 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா அதாவது சுண்டை விட்டுக்கலாம். இது நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா சுண்டி வரும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை வந்து கையெடுக்காமல் இதே மாதிரி கலக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துட்டோம். நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். இதனோட கலர் மில்க் கேக்னோட கலர் மாறுறதுக்காக இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, சுகர் மட்டும்தான். இது வந்து அப்படியே கருப்பாகும். கருப்பாகிட்டு அப்படியே ப்ரௌன் ஆகும், கலர் மாறிட்டே வரும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உருகும், சர்க்கரை வந்து அப்படியே உருகி கலர் மாறும். இதுதான் வந்து கேரமல் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம், இது நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து கலர் மாறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கேக்குக்கு இது வந்து நல்லா சுண்டிட்டு வருது. இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கலர் வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பிளேட்டில் இந்த டைமில் கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு கேக்கு ரெடி ஆயிரும். இதை நல்லா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மில்க் கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நெய் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தின்னா வேணும்னாலும் தின்னா இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். நெய் தடவிட்டேன்னா அதாவது விடாமல் வரும். நைஃப்பில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஓரத்தில் கிரீஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். ரோஸ்ட் பண்ண பாதாமை நம்ம மேலே வச்சுக்கலாம். பாதாம் இல்லைன்னா பிஸ்தா கூட நீங்கள் வச்சுக்கலாம். சுவையான மில்க் கேக் ரெடி. நான் மில்க் கேக் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.